என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ. வணக்கம். என் வழி இயற்கை வழி அப்படிங்கிறதுல இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது கொத்தமல்லி. கொத்தமல்லி அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து அது நம்ம கொஞ்சமாக வாங்குவோம், இல்லை எண்டில் வாங்குவோம், சில சமயம் ஃப்ரீயாக வாங்குவோம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் நம்ம கொத்தமல்லியை வச்சுருக்கோம். ஆனால் கொத்தமல்லிக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அதுதான் மெயினாக செல்ஸ் ஸ்ட்ரெங்தனிங். ஆக்சுவலாக செல்கள் அப்படின்னு வந்து அதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறத விட அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அதை வந்து வலிமையாக்குறது. இந்த மாதிரி செல் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுற கொத்தமல்லியை அழகு எப்படி கிடைக்கிறது, ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியங்கிறதுல நீங்கள் வந்து ரெகுலராக கொத்தமல்லியை வாங்கி ஜஸ்ட் லைக் எனி அதர் வெஜிடபிள், சும்மாலாம் கொஞ்சம்லாம் வாங்காமல் கொத்தமல்லியை வந்து தினமும் வாங்கணும். தினமும் ஒரு கட்டை கட் பண்ணி எந்த மாதிரி ஒரு ஷேப்லையானா, யூ கேன் ஆட் வித் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ், வாட் எவர் யூ குக், அதில் எல்லாத்துலேயுமே போட்டு அந்த கொத்தமல்லியை நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுது இது வந்து செல் ஸ்ட்ரெங்தனிங்க்கு ஹெல்ப் ஆகுது. அதுவும் இல்லாத இப்போ வந்து திஸ் இஸ் வெரி குட் ஃபார் மேலிக்னன்சி. மேலிக்னன்சிங்கிறது இப்போ வந்து ஆஃப் லேட் இட் ஹாஸ் பிகம் வெரி காமன். இந்த மாதிரி காமனாக வந்து பெரிய பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கிற கொத்தமல்லியை நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கும்போது வி கேன் அவாய்டு, வி கேன் ப்ரிவெண்ட் எனி பிக் டிசீசஸ். இது ஒன்றும் அதே மாதிரி வந்து செல் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது எப்படி அழகில் அது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இது ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பண்ணும் பொழுதே அது வந்து என்ன செய்யறதுன்னா, ஒரு சருமம் அப்படிங்கிறதுக்கு பளபளப்பை கொடுக்கறது. சருமத்திற்கு பளபளப்பு கொடுக்குற அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுனால அந்த கொத்தமல்லியை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறோம். அதே கொத்தமல்லியை நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துட்டு அதை அப்ளிகேஷனில் கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், கொத்தமல்லி சாறு ஒரு அரை டீஸ்பூன், கடலை மாவு ஒரு டீஸ்பூன், இது ரெண்டும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மில்க், பால் வந்து எந்த மாதிரி, அதாவது காய்ச்சின பாலான இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், இது மூணையும் கலந்து நீங்கள் முகத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பளபளப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி ஒரு பேக்லேயும் கிடைக்காது. ஏன்னா கொத்தமல்லிக்கு இருக்கிற ஒரு பவர், அது வந்து எப்படி வந்து அது இன்டேக்காக எடுத்துக்கும் போது செல்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதோ, அதே மாதிரி சருமம் அப்படின்னு வரும்போது அது பளபளப்பு. எதனால் வந்து பளபளப்பு குறையிறது, நம்மளோட சருமத்திற்கு பளபளப்பு குறையிறதுக்கு காரணம் அது வறண்ட தன்மை அடையிறது. அந்த வறட்சியை போக்குற அளவுக்கு அதுக்கு மெடிசினல் எஃபெக்ட் இருக்கிறதுனால, இந்த பளபளப்பு தோலுக்கு பளபளப்பு கொடுக்குற மாதிரி அதே லெவலில் அது நுனிப்பிளவு எப்படி வருது, அது டாண்ட்ரஃப். இப்போ வந்து எண்டிலெல்லாம் வந்து நுனிப்பிளவு வருது, இந்த இது வந்து ரொம்ப காமன். ஹேர் இஷ்யூ, ஹேரில் வந்து ஒரு ப்ராப்ளம்னா யார்கிட்ட போனாலும் ஐ ஹாவ் டாண்ட்ரஃப், ஐ ஹாவ் ஸ்பிளிட் எண்ட்ஸ், இது ரெண்டும் சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிட்ஸும் இந்த டாண்ட்ரஃபும் வரத்துக்கு காரணமே ட்ரைனஸ் தான். இப்போ டாண்ட்ரஃப் வரத்துக்கு காரணம் ட்ரைனஸ் அப்படிங்கிறதுக்கு, அதை இன்டேக்காக கொத்தமல்லி எடுக்கும்போது இட் கெட்ஸ் த, யூ கெட் த எஃபெக்ட் ஆஃப் அந்த செல்ஸ். செல்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுனால அது வந்து மெடிசினல் எஃபெக்ட் கிடைக்கிறது. அதே சமயம் நீங்கள் இந்த கொத்தமல்லி சாறை நீங்கள் ஒரு ஷாம்பூவில் மிக்ஸ் பண்ணலாம், சேக்கால் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாடி பேக் எதனா வச்சுருந்தானாக்கா, ஹோல் பாடி எஸ்பெஷலி வேர் யூ நீடுனாக்கா, நம்மளோட கணுக்கால், அதுக்கப்புறம் முழங்கால், முழங்கை, இந்த இடமெல்லாம் எப்போவுமே ட்ரைனஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கழுத்து, பின் கழுத்தில் ட்ரைனஸ் நிறைய இருக்கும். ஸோ ட்ரைனஸ் எதனால் வருதுன்னா, இட் இஸ் இன் ஆக்ஷன் டு தட் ஏரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரைனஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க், அது ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு கொத்தமல்லி சாறை யூஸ் பண்ணலாம், கொத்தமல்லியை அரைச்சி போடலாம், கொத்தமல்லியை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லியை சாப்பிட்டு அதை பேக் போட்டு அந்த வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி தலையை வாஷ் பண்ணி இந்த டாண்ட்ரஃப் உச்சி முதல் இது வந்து தலைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹோல் பாடிக்கு வந்து ஒரு ட்ரைனஸ்ங்கிறது இட் இஸ் காமன், ரைட் ஃப்ரம் த ஹெட்
டோ, ஹெட் டு டோ அது வந்து காமன் தான். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து செல்ஸ் வந்து ஸ்ட்ரெங்க்னிங் இல்லை அப்படின்னு ஆகிடுதான், அப்போ வந்து இது எல்லாமே காமன். நிறைய பேருக்கு சுருக்கம் வரும். இந்த தோலில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லி நல்ல ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நெக்குன்னு பார்த்தா சடனாக பார்த்தான்னா அதில் ஒரு தொய்வு, இந்த மாதிரி தொய்வு எதனால் வருது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற சுருக்கங்கள், இந்த சுருக்கங்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி ஹெல்ப் பண்ணும். ஸோ அழகு அப்படின்னு பார்த்தா கழுத்தில் சுருக்கம் வந்தால் அது அழகில் அது வந்து ஒரு பெரிய குறையாக இருக்கும். என்ன மேக்கப் போட்டாலும் கழுத்து சுருக்கம் தெரியும். அதே மாதிரி கைகள், இப்போ உள்ளங்கையில் வந்து நிறைய பேருக்கு உள்ளங்கை விரல்கள் இதிலெல்லாம் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும். நகம் மெயினாக பார்த்தா நகம், நகத்துக்கு வந்து இந்த கொத்தமல்லி சாரோட கொஞ்சம் பாலும் கொத்தமல்லி சாரும் கலந்து ஃபீட்டில் இருக்கிற நகத்தெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும் பொழுது அந்த நகம் வந்து பிரிட்டில் ஆகாமல் இருக்கும். நகம் உடையக்கூடாது, நகம் உடையாமல் பார்த்துக்கிறது இந்த கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி சாறு அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ட்ரைனஸ் எடுக்கிறது, பிகாஸ் இட் இஸ் ஸ்ட்ரெங்கனிங் த செல்ஸ். செல்ஸ் வந்து தோலுக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கறதோட புத்துணர்ச்சி, நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த ரெஃப்ரெஷிங் த ஸ்கின், அந்த ரெஃப்ரெஷிங் த ஸ்கின் கிடைக்கிறது இந்த கொத்தமல்லியால். ஸோ கொத்தமல்லி அப்படிங்கிறத நம்ம கொசுறு வாங்காமல் விலை கொடுத்து வாங்கி தினமும் உபயோகப்படுத்துங்க, அதை சாப்பிட்றதுக்கும் உபயோகிங்க, சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அதையே நீங்கள் அப்ளிகேஷனில் கொண்டு வரும்பொழுது தோல் வந்து புத்துணர்ச்சியோடையும் பளபளப்புடனையும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி. நன்றி, வணக்கம்.